வணக்கம். உளம் தன்னில் அறம் சேர்க்க, அகம் தன்னில் தினம் ஒரு குரல் சேர்ப்போம். அதற்கு பரிமேலழகனுடைய உரை தான். எத்தனை உரைகள் இருந்தாலும் திருக்குறளுடைய உண்மையான அறத்தை சரியாக, சற்று அளவு குறையாமல் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அப்படியே எடுத்து சொல்வது தான் பரிமேலழகனுடைய உரை. பரிமேலழகனுடைய உரையை குறை சொல்றவர்கள் கூட பரிமேலழகனுடைய உரையை அப்படியே எடுத்துப்பாங்க, அதில் எங்கேயோ ஒன்று ரெண்டு குறையை சொல்லிட்டு தன்னுடைய அறிவை மேம்படுத்திக்கிட்டு அதில் ஒரு சுகம் காண்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் திருக்குறள்னா அதே அளவுக்கு அதற்கு நிகரான பொக்கிஷம் பரிமேலழகனுடைய உரை. அப்போது பரிமேலழகனுடைய உரையின் வழியாக அந்த குறளை பார்த்தோம்னா வள்ளுவருடைய ஆள் மனதில் நம்ம சமுதாயத்திற்காக அறத்தின் வழியாக வாழ்வதற்காக அவர் செய்த அந்த உன்னதமான கருணை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவர் தன்னுடைய நூலுக்கு எழுதிய பாயிரவியல் என்கின்ற அந்த இன்ட்ரொடக்ஷன் முன்னுரையில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, அதில் ரெண்டாவது பாடல் தான் இன்றைக்கி நம்முடைய சிந்தனை பாடல். கற்றதனால் ஆய பயனின்குள் வாளறிவன் நற்றால் தொடாரினின். இப்போ இதுக்கு பரிமேலழகருடைய உரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றதனால் ஆய பயன் அப்படின்னொன்ன, இப்போ கற்றல் அப்படின்னொன்ன நாம் நினைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட படிப்புக்கு, இன்றைக்கி ஒரு டிகிரி வாங்கினோம்னா ஒரு குறிப்பிட்ட அது சார்ந்த நூல்களை, அதுவும் சிலபஸ் போட்டு அதுலேயும் எந்த சிலபஸில் கொஸ்டின் கேட்பான்னு கேட்டு, அதுவும் மார்க் வாங்குவதற்கு என்ன குறுக்கோளின் கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான மட்டும் படித்து பட்டம் வாங்கி அந்த பட்டத்தை பயன்படுத்தி தன்னுடைய வயிற்றையும் தன்னை சுற்றி உள்ள நாலு பேருடைய வயிற்றையும் நிரப்புவதற்கான பொருள் ஈட்டுகின்ற கல்வியாக மாறிட்டது. ஆனால் உண்மையான கல்வினா என்ன? அதுக்கு பரிமேலழகர் சொல்கிறாரு, கற்றல்னா எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு. அப்போ எல்லா நூல்களையும் கற்றல் அப்படிங்கிற வாய்ப்பு இன்றைக்கி எந்த கல்வியாளர்களுக்கும் நம்ம மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பையே கொடுக்கல. இப்போ எல்லா நூல்களையும் கற்றால் தான் கல்வினா அதுக்குரிய வாய்ப்பு தரணும்ல. மிக உயர்ந்த இயல்பாகவே ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயல்பான அறிவை வெளியே கொண்டு வருவதற்கு புறத்திலிருந்து செய்கின்ற அந்த முயற்சிக்கு பேர் தான் உண்மையான கல்வினா. அப்போ நீங்கள் கல்வியை கொடுக்கும்போது எல்லாம் மிக உயர்ந்த தரம் மிக்க அந்த நூல்களை படிப்பதற்கும், அந்த நூல்களை எழுதியவர் அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்பதற்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்ல. அப்போ கற்றல் என்பது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக குறிப்பிட்ட நூல்களை மட்டும் படித்து குறிப்பிட்ட ஒரு அறிவை மட்டும் பெற்று குறிப்பிட்ட அந்த அறிவை பயன்படுத்தி பொருளை ஈட்டுகின்ற கல்வியெல்லாம் கல்வியே இல்லை. இன்னொரு இடத்துல கூட பரிமேலழகர் உரை எழுதுவார், கற்று ஈண்டு மெய்க்கண்டார் தலைப்படுவார் மற்ற ஈண்டா வாரானறி அப்படிங்கிறதுல. கற்றல்னா என்ன அப்படின்னா, இயல்பாகவே இயற்கை உணர்வு அல்லது இயற்கை அறிவு அல்லது மெய்யுணர்வை பெற்ற தேசிகர்கள் பால் அவர்களுடைய அந்த ஆழ்ந்த அறிவை கேட்டல் தான் கற்றல் அப்படிங்கிறார். அப்போ உண்மையான கற்றல்ங்கிறது என்ன அப்படின்னா, கேள்வி மூலமாக தான் வரும். ஒரு நல்ல ஆசிரியரினுடைய துணையோடு அந்த கற்றல் என்பது அவருடைய அறிவு மூலமாக கேட்டல், அல்லது ஒரு நல்ல ஆசிரியர் நூலில் அவர் கருத்தை எழுதி வச்சிருப்பாரு, இப்போ நூல்களை படிப்பது என்பது அந்த நல்ல ஆசிரியருடைய கருத்தை கேட்பது தான். அது நீ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கோட்பாடு படித்தாலும் சரி, நியூட்டன் விதி படித்தாலும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பதற்கு இந்த படித்தல் வாசித்தல் என்பது துணை புரிமை ஒழியே, அப்போ உண்மையான கற்றல் என்பது அனுபவம் மிக்க உண்மையாக இயல்பறிவாக இயற்கை அறிவாக தன்னை அறிந்தவர்களுடைய அந்த இயற்கை அறிவை வெளிப்படுத்துகின்ற அந்த உயர்ந்த சான்றோர்களுடைய வழி கேட்டல் தான் கற்றலாம். அதுக்கு இங்கே பரிமேலழகர் சொல்கிறார், எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு. ஆய பயன்னா என்ன? கல்வியினுடைய ஆய பயன்னா என்ன? அதுக்கு பரிமேலழகர் உரை எழுதுறாரு பாருங்க. அது கல்வியினுடைய ஆய பயன் என்னன்னா, கல்வி அறிவாக மாறணுமா? அறிவுலே ரெண்டு இருக்கு, ஒன்று செயற்கை அறிவு, இன்னொன்று இயற்கை அறிவு. எல்லாருக்கும் அவரவர்களுக்கு உள்ளே இயற்கையாக ஒரு அறிவு இருக்கு. அந்த இயற்கை அறிவை தூண்டுவதற்கு வெளியிலிருந்து நம்ம செய்கின்ற முயற்சிக்கு பேர் தான் கல்வி என்கின்ற செயற்கை அறிவினால் பெறப்படுகின்ற நூல் கல்வி. அப்போ நான் நிறைய புத்தகங்களை படிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் செயற்கை அறிவு எதுக்கு பயன்படுனா, உள்ளே இருக்கக்கூடிய இயற்கை அறிவை தூண்டுவதற்கு தான். இப்போது தண்ணியில் வந்து இன்ஜின் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தண்ணிக்குள்ளே மோட்டரை இந்த கணத்தெல்லாம் வந்து பம்பு செட்டு வச்சுருப்பாங்க, உள்ளே இருக்க தண்ணி இறைக்கணும்.
வெளியிலேருந்து சாணியெல்லாம் கரைச்சி முதல்ல அந்த பைப்புள்ள தண்ணி ஊற்றுவாங்க, ஏர் லீக் ஆகக்கூடாதுன்னு. அப்புறம் மோட்டரை ஆன் பண்ணோடனே முதல்ல நம்ம ஊற்றின அந்த சாணியெலாம் வரும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கணத்துக்கூடிய தண்ணியெல்லாம் அப்படியே உறிஞ்சோம். அந்த மாதிரி தான் நம்ம படிக்கக்கூடிய நூல் அறிவுங்கிறது முதல்ல உள்ளே இருக்கக்கூடிய இயற்கை அறிவோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தும். அப்படியே இப்போ நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போது முதல்ல நீங்கள் படித்த நூலினுடைய கல்வி, நூலினுடைய அறிவு வரும். ஆனால் அதையும் தாண்டி உள்ளேருந்து இயற்கை அறிவாக வெளில வரணும் பாருங்க, அதான் அறிவு. அப்போ உண்மையான கல்வியினுடைய பயன் என்னென்னா, அவரவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய அறிவை வெளிப்படுத்தணுமா. அப்போ கல்வி என்னவா மாறணும்னா அறிவாக மாறணும். அறிவு என்னவா மாறணும்னா ஒழுக்கமாக மாறும். ஒழுக்கம் என்னவா மாறும்னா அறமாக மாறும். அறம்னா என்னென்னா அருளாக மாறும். அருள்னா என்னன்னா கருணையாக மாறும். கருணை என்னவா மாறும்னா தொண்டாக மாறும். இதை தான் ஔவையார் கூட சொல்லுவாங்க, உலக பெரிது பெரிது போனம் பெரிது போனமோ நான்முகன் படைப்புன்னு ஆரம்பித்து கடைசியாக தொண்டர்தம் பெருமையும் சொல்லவும் பெரிதோன்னு முடிப்பாங்க. அப்போ உண்மையான கல்வியினுடைய பயன் அறிவாகவும் ஒழுக்கமாகவும் அறமாகவும் அருளாகவும் கருணையாகவும் தொண்டாகவும் மாறணுமா, அதான் ஆய பயன். அதுக்கு தான் பல நல்ல இப்படிப்பட்ட தேசிகர்கள் என்கின்ற மெய்யுணர்வாளர்களால் சொல்லப்பட்ட அவர்களுடைய அறவுரையை கேட்கக்கூடிய நூல்களை படிக்கணுமா. அப்படிப்பட்ட நூலை இன்றைக்கி நிறைய பேர் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் நம்ம இழந்துட்டோம். இன்றைக்கி நாம் இல்லைன்னா வெறும் பொருளை இட்டுகின்ற கல்வியை நோக்கியே போயிட்டோம். உண்மையான இயற்கையாக இருக்கக்கூடிய நம்முடைய அறிவை வெளிப்படுத்துகின்ற மிக உயர்ந்த நூல்களை தொட்டது கூட இல்லை திருக்குறள். அப்படி ஒரு மெய்யுணர்வாளருடைய நூல் திருவாய்மொழி, திருவாசகம், தொல்காப்பியம், பெரிய புராணம், திருமந்திரம், இப்படி அளவற்ற நூல்கள் தமிழில். அதனால தான் இப்படிப்பட்ட இயற்கை உணர்வை எவன் தன்னுடைய மனத்திலிருந்து வெளிப்படுத்தலையோ அவனுக்கு இறைநிலைனா என்னன்னு தெரியாது. ஏன்னா இறைநிலை என்பது உணர்வு. அப்போ தனக்குள்ளே இருக்கக்கூடிய இயல்பு அறிவை வெளிக்கொண்டு வருவதற்கான அந்த வழி எது செய்தோ அதான் கல்வியாம். மறுபடியும் பரிமேலகர் உரையை பாருங்கள், பல நூல்களை கற்று அறிவு என்னவோ மாறணும், கல்வி என்னவோ மாறணும்னா அறிவாக மாறணும். அறிவான் ஆய பயன். அப்படி அறிவாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வாளறிவன் நற்றால் தொடாரெனில் அப்படின்னா, உண்மையாகவே மெய்யுணர்வை உடையானது நல்ல தாள்களை போய் வணங்குமா. அப்போ உண்மையாகவே கல்வி என்ன பண்ணும் அப்படின்னா, அறிவாக மாறிடுச்சு அந்த அறிவு என்ன பண்ணணும்னா, யார் இயல்பாகவே மெய்யுணர்வை பெற்றார்களோ அவர்களை கண்டு அவர்களை போய் இந்த அறிவு அவர்களை தொழும். அப்போது இறை உணர்வு என்கின்ற மெய்யுணர்வு என்பதை தெரியாதவன் கடவுளை பற்றி பேசினா என்னாகும். அப்போ இறைநிலை என்பது உணர்வாக எங்கும் இருப்பது, அது ஒவ்வொரு உயிருக்குள்ளே உணர்வாக இருக்குது. அப்படிப்பட்ட மெய்யுணர்வை பெற்றவனுடைய அவனுடைய திருவடியை போய் பற்றினோம்னா இப்போ அவனுக்கு தான் தெரியும் இயற்கையில் பொதிந்து இருக்கக்கூடிய அறம்னா என்னன்னு தெரியும், தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைநிலையுடைய உணர்வுனா என்னன்னு தெரியும், இறைநிலை என்பதே உணர்வுன்னு தெரியும். அப்படிப்பட்டவன் கடவுளை பற்றி பேசினா சரியாக இருக்கும். இன்றைக்கி கடவுளை பற்றி இல்லைன்னு சொல்கிறவன் எவ்வளோ பெரிய ஆபத்தோ, கடவுள் இருக்கிறான்னு சொல்லி அவன் செய்கின்ற கூட்டு இருக்கு பாருங்கள், அது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா உண்மையான கடவுளை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது. கடவுளை பற்றி தெரியாதவனும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், கடவுளை பற்றி தெரியாதவன் நான் தான் கடவுள், கடவுளை பற்றி எல்லாம் தெரியும்னு சொல்கிறான். அப்போ கடவுளை பற்றி இந்த மாதிரி ஒரு அறியாமை இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா, உண்மையாகவே இந்த மெய்யுணர்வை உடையவர் அப்படி பெற்றவர் அவருடைய திருவடிகளை போய் பற்றினால் ஒழிய உண்மையாகவே இந்த கல்வி முழுமை அடையாதான். அதுக்கு பரிமேலகர் மறுபடியும் கீழே உரை குறிப்பு எழுதுகிறார். இந்த கல்வி என்ன அப்படின்னா, பிரத்யட்சமாக புத்தகத்தை படிக்கிறேன், பார்த்து படித்தேன் சார், நானே பார்த்து படித்தேன், அது பிரத்யட்ச அறிவு. படித்ததுனால நான் கொஞ்சம் விஷயத்தை யோசிச்சு பார்க்குறேன், தர்க்க அறிவு, இது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன், அது அனுமான அறிவு. இப்படிப்பட்ட பிரத்யட்ச அனுமான அறிவுனால பெறக்கூடியது மிக உயர்ந்த ஒரு அற்புதமான நிலை ஆகமறிவு. அதுதான் அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இயல்பான அறிவு, இயற்கை அறிவு, தூய அறிவு. அப்படிப்பட்ட ஆகம அறிவினுடைய உண்மையான பயன் என்னன்னா, உண்மையாகவே இறை உணர்வை தன்பால் உணர்ந்தவர் எவரோ அவருடைய திருவடிகளை போய் பற்றுவதன் மூலமாக இறைநிலை என்கின்ற இறை உணர்வை நீயே உணர முடியும். தான் உணராத ஒன்றை ஒருத்தருக்கு ஒருத்தன் கொடுக்க முடியுமா? ஃபிசிக்ஸே ஒருத்தர் முழுசாக தெரிலனா அவன் எப்படி ஃபிசிக்ஸ் நடத்த முடியும்? அப்போ நான் யார்களை போய் இசையை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா அவன் இசையை பற்றி முழுமையாக அவன் முதல்ல புரிஞ்சு வச்சிடணும். அப்போ இறைநிலையும் இறை உணர்வையும் தன்பால் உணர்ந்து அப்படிப்பட்ட உன்னத நிலையில் இருக்கனுடைய திருவடியை போய் பற்றினாதான், அப்படிப்பட்ட இறைநிலை இறை உணர்வு அல்லது இயற்கை அறத்தை புரிந்து கொண்டாதான் இந்த பிறவியினுடைய துயரத்தை அடுக்க முடியும். உண்மையாகவே நீ படித்ததனுடைய பலன் என்ன அப்படின்னா,
பிரத்யட்சமாக படித்தீங்க, அனுமான அறிவாக மாறும், ஆகம் அறிவாக உயர்ந்து நின்றால் கூட அது இப்படிப்பட்ட மெய்யுணர்வாய் தன்னுக்குள் பெற்றவர்களை அப்படிப்பட்டவர்களுடைய திருவடியை பற்ற வேண்டும். பல நேரங்களில் இறைவனே குருவாக அப்படி வருவான் அப்படின்னா அந்த குரு யாருன்னா மெய்யுணர்வை தன்னுடைய உடையவன். அப்படி மெய்யுணர்வு உடையவரது நல் தாள்களை தொழுவது தான் உண்மையான கல்வியினுடைய பயன்னு வள்ளுவர் சொல்கிறத பரிமேலழகருடைய இந்த உரை இல்லைனா இதை இப்படி புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் பரிமேலழகரும் வள்ளுவரும் இறைவன் என்பது அது ஒரு மிக உயர்ந்த உன்னதமான ஒரு நிலை, அது ஒரு தனி நபர் இல்லை. அப்படிப்பட்ட இறைநிலையை தனக்குள் உணர்ந்து அனுபவித்து தான் பெற்ற அந்த உணர்வை எவரால் வெளிப்படுத்த முடியுமோ அந்த பெற்றார்களோ அவருடைய திருவடியை பற்றுவதன் மூலம்தான் இறைநிலைனா என்ன, இறைவன்னா என்ன, இறை உணர்வுனா என்னன்னு புரிந்து கொள்ள முடியும். மற்றவங்க சொல்றதெல்லாம் அபத்தம். கடவுள் இல்லைன்னு சொல்றவன் எவ்வளோ பெரிய ஆபத்தோ, இறை உணர்வை பெறாதவன் கடவுள் இருக்கார்னு சொல்றது அதை விட பெரிய ஆபத்தான். இப்படிப்பட்ட இறைநிலை பற்றி உண்மையாக புரிந்து கொள்பவன் எவனோ அவன்தான் கல்வியாளன். இன்னைக்கு நிறைய பேர் படித்தவன் தான் கடவுளை பற்றி மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு ஆளாகிறான். காரணம் தன்னை படித்தவன் நினைச்சுக்கிறான், உண்மையிலேயே இறைநிலை பற்றிய அறியாமை அவனுக்கு தான் அதிகம் இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு, கல்வி ஆய பயன் அறிவாக மாறணுமா. இது பரிமையிலடக்கூடிய உரை. கல்வி என்னதான் உயர்ந்த ஆகும் அறிவாலும் மாறினாலும் மெய்யுணர்வு கொண்டவனுடைய திருவடியை போய் பற்றணுமா. இப்படிப்பட்ட நுட்பங்களை பரிமையிலடக்கனுடைய உரையின் மூலமாக வள்ளுவருடைய குரலின் ஆழத்தை புரிந்து கொள்ளலாம். அது என்னென்னா, இறைநிலை என்பது உணர்வு. தொடர்ந்து வள்ளுவத்தின் அறத்தை பயில பரிமேலழகரின் கரத்தை பற்றுவோம். நன்றி, வணக்கம்.